ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி கிச்சன். இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் வல்லாரக்கீரை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த வல்லாரக்கீரை துவையலை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஞாபக சக்தி இருக்கும், இந்த மறதிங்கிற பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்பவே இது வந்து ஒரு சத்தானது கூடங்க. இப்போது நம்ம ஒரு பேன் எடுத்திருக்கோம், அதில் நான் வல்லாரக்கீரையை ஆஞ்சி எடுத்திருக்கேன். அந்த கீரையை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக விட்டு காம்ப நீங்கள் வந்து நிக்கிக்கோங்க. அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வல்லாரக்கீரையை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, தேவைக்கேற்ப உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இந்த வல்லாரக்கீரையோட சேர்த்துடலாம். அடுத்ததாக துருவின தேங்காய் ஒரு 5 ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். தேங்காயும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த கீரை வந்து நல்லா சுண்டி நல்லா வதங்கி வந்துடும். அந்த சமயத்தில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து அதாவது 1 கட்டு வல்லாரக்கீரைக்கு நீங்கள் 1-3 ஸ்பூன் தேங்காய் சேர்த்தா போதும். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நம்ம நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதான், நல்லா மையை அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா சூப்பரான வல்லாரக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை இப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கடுகு, வரமிளகாய், உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து கூட நீங்கள் வந்து போட்டு சாப்பிட்லாம். இதை வந்து நல்லா சூடான சாதத்தில் நல்லா நவிட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட உருளைக்கிழங்கு வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நந்தினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கும்.